ஈரானோட பிரசிடண்டாக இருந்த இப்ராஹிம் ரைஸ் அவர்கள் போன ஹெலிகாப்டர் ஆனது கிராஷ் ஆனதுக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்று அமெரிக்காவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக இருக்கின்ற லாய்டு நஸ்லின் அவர்கள் சொல்லியிருக்கார். பட் இதற்கும் அமெரிக்காக்கும் சம்பந்தமானது இருக்கின்ற நிறைய வல்லுநர்கள் கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறார்கள். இதற்கு நிறைய வல்லுநர்கள் என்ன விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்றால், அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக நிறைய பொருளாதார தடைகளை போட்டபடியாத்தான் இப்ராஹிம் ரைஸ் அவர்கள் போன அந்த ஹெலிகாப்டரை ஈரானால் பராமரிப்பு செய்ய முடியாமல் போனது. அந்த ஹெலிகாப்டரை பராமரிப்பு செய்வதற்காண்டியும் அந்த ஹெலிகாப்டருக்கு தேவையான உதிரிப்பாங்க வெளிநாடுகள்கிட்ட இருந்து ஈரானால் வாங்க முடியல. ஏனென்றால் அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக நிறைய பொருளாதார தடைகளை போட்டபடியாத்தான் ஹெலிகாப்டருக்கு தேவையான உதிரி பாகங்களையும் அந்த ஹெலிகாப்டரின் பராமரிக்கிற நடவடிக்கையில் ஈரானால் ஈடுபட முடியல என்று நிறைய வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக போட்ட பொருளாதார தடைகளால் தான் இந்த ஹெலிகாப்டரானது கிராஷ் ஆகியிருக்குன்னு நிறைய வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்படி அமெரிக்க பொருளாதார தடைகளை போராட்டி ஈரான் இந்த ஹெலிகாப்டருக்கு தேவையான உதிரி பாகங்களாக இருக்கட்டும், இந்த ஹெலிகாப்டரை பராமரிப்பு செய்வதற்கு தேவையான பொருட்களாக இருக்கட்டும், அதனை வெளிநாடுகள்கிட்ட இருந்து இறக்குமதி செய்து அந்த ஹெலிகாப்டரை பராமரிப்பு செய்திருப்பார்கள். அதாவது தேவையான ஒழுங்கான அளவு பராமரிப்பை செய்திருப்பார்கள். பட் அமெரிக்காவோட பொருளாதார தடைகள் தான் அந்த பராமரிப்பை தடுத்து நிறுத்தி இருக்கு என்று வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பட் இதிலே எனக்கு ஒரு கேள்வியானது எழும்பி இருக்கு. எப்படி பராமரிப்பு செய்ய முடியலை என்பது ஈரானுக்கே தெரியும், ஈரானோட அரசாங்கத்துக்கும் தெரியும். அப்படி என்றால் ஏன் ஈரானோட முக்கியமான தலைவராக இருக்கிற இப்ராஹிம் ரைசி அவர்களை, அதாவது ஈரானோட பிரசிடண்டாக சரியான டைமாக பயன்படுத்தி இஸ்ரேல் தங்களுடைய பதிலடியை கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே அமெரிக்கா பிளான் பண்ணித்தான் இஸ்ரேலை இப்படி பதிலடியை கொடுக்க வைத்திருக்கிறார்கள் என்றும் ஒரு சைட்டிலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதனால ஈரானோட பிரசிடண்டாக இருக்கிற இப்ராஹிம் ரைஸ் அவர்கள் போன ஹெலிகாப்டர் விபத்துக்குள் ஆனதுக்கு பின்னாடி அமெரிக்கா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு நிறைய வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதனை நான் 100% அடித்து உண்மையாண்டு சொல்லல, பட் இதுவும் உண்மையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதே நேரத்தில் இதற்கு பின்னாடி அமெரிக்கா இருக்கிறார்களோ இல்லையோ, பட் ஈரானோட பிரசிடண்டாக இருந்த இப்ராஹிம் ரைஸ் அவர்கள் கொலை செய்யப்பட்டது, அவர் இறந்தது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுகின்றது. இது அமெரிக்காவுக்கு ஒரு சந்தோஷமான விஷயமாக பார்க்கப்படுகின்றது. இதற்கு பிறகு அமெரிக்கா ஈரானுக்கு உள்நாட்டு குழப்பங்கள் ஏற்படுத்துவதற்காண்டி நடவடிக்கையில் ஈடுபட ஆரம்பிப்பார்கள். அமெரிக்காவோட உள அமைப்பாக இருக்கின்ற சிஐஏயும் இதற்கான நடவடிக்கையில் ஈடுபட ஆரம்பிப்பார்கள். ஈரானுக்கு தேவையான அனைத்து உதவிகள் மற்றும் அனைத்து சப்போர்ட்டை கொடுப்பதற்கு தயாராக இருக்கும், ஈரானோட தொடர்ந்து இணைந்து செயற்படுவதற்கு தயாராக இருக்கும் என்று சீனாவோட ஃபாரின் மினிஸ்டரி தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள். அதாவது சீனா தரப்பிலிருந்து என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், ஈரானுக்கு தேவையான சீனாவோட டெக்னாலஜியாக இருக்கட்டும், உதவியாக இருக்கட்டும், செக்யூரிட்டியாக இருக்கட்டும், அனைத்தையுமே தருவதற்கு சீனாவானது தயாராக இருக்கும். பட் மிடில் ஈஸ்டில் இருந்து அமெரிக்காவோட இராணுவத்தை வெளியேற்ற வேண்டும், மிடில் ஈஸ்டில் இருந்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோட ஆதிக்கத்தை வெளியேற்றணும் என்றுதான் சீனா தரப்பிலிருந்து ஈரானுக்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த விஷயத்தில் ஈரானுக்கு தேவையான முழுமையான சப்போர்ட்டை சீனாவானது கொடுப்பார்கள். ஏற்கனவே சீனாக்கும் ஈரானுக்கும் இடையிலான உறவானது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அதன் அடிப்படையில் தான் ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில இடைத்தரகராக சீனாவானது செய்யப்பட்டு இரு நாட்டுக்கு இடையிலான அமைதியை ஏற்படுத்தி இருந்தார்கள். இரு நாட்டுக்கு இடையில ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தும் முயற்சியில் சீனாவானது ஈடுபட்டிருந்தார்கள். அந்த முயற்சியில் சீனாக்கு வெற்றியானது கிடைச்சிருந்தது. இதற்கு முக்கியமான காரணம் என்ன? சீனாவானது சவுதி அரேபியாவோட நல்ல உறவுகளை பேணி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஈரானுக்கும் சீனாக்கும் இடையிலான உறவானது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தபடியாத்தான் ஈரான் தரப்பிலிருந்து சீனா கேட்டதுக்கு ஓகே சொல்லியிருந்தார்கள். ஆகவே சீனாக்கும் ஈரானுக்கும் இடையிலான உறவானது ஏற்கனவே ஸ்ட்ராங்காக இருந்தது. அதையும் இப்ராஹிம் ரைசி அவர்கள் ஈரானோட பிரசிடண்டாக இருந்தபோது ஈரானுக்கும் சீனாக்கும் இடையிலான உறவானது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது என்று சொல்ல முடியும். ஆனால் இப்போது ஈரானோட பிரசிடண்டாக இருந்த இப்ராஹிம் ரைஸ் அவர்கள் உயிரிழந்தபடியால் சீனாக்கும் ஈரானுக்கும் இடையிலான உறவானது எப்படி மாறப்போது என்ற கேள்வியும் பயமும் சீனாக்கு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. ஏனென்றால் ஈரானோட புதிய பிரசிடண்டாக வரப்போற நபர் இப்படியான கொள்கைகளை பல பண்ண போறார் என்று தெரியல. புதிதாக பிரசிடண்டாக வருகின்ற நபர் சீனாவோட உறவுகளை பேணக்கூடாது, சீனாவுடனான உறவுகளை குறைத்துக் கொள்ளணும் என்று சொன்னார் என்றால் அது சீனாக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். இதனால்தான் சீனா இப்போது பயந்து கொண்டு
கொண்டிருக்கிறார்கள். பட் ஈரானோட புதிய பிரசிடண்டாக வரப்போற நபர் ஏற்கனவே ஈரானோட உறவுகள், மற்ற நாடுகளோட ஈரான் எப்படி உறவுகளை பேணி இருந்தார்களோ அதே மாதிரி தான் தொடர்ந்து அந்த உறவுகளை பேணி வருவார் என்று நிறைய வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் அதுதான் ஈரானுக்கு நல்லது. அதனை விட்டுட்டு ஈரான் இப்போது இருக்கிற உறவுகள் அனைத்தையுமே முறித்துக் கொள்கின்ற நடவடிக்கையில் ஈடுபட மாட்டார்கள். அப்படி ஈடுபட்டார்கள் என்றால் அது ஈரானுக்கு மேற்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். ஆகவே இப்ராஹிம் ரைசி அவர்களோட ஆட்சி காலத்தில் எப்படி ஈரானானது செய்யப்பட்டார்களோ அதே மாதிரி தான் தொடர்ந்து செய்யப்படுவார்கள் என்று நிறைய வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ரஷ்யா உக்ரைன் போருள்ள ரஷ்யா தொடர்ந்து அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கு தயாராகத்தான் இருக்கும். இப்போது சுவிட்சர்லாந்தில் நடக்க போகிற கூட்டத்தில் உக்ரைனோட உண்மைக்கு புறம்பான நிபந்தனைகளை உள்ளடக்கிய பீஸ் ஃபார்முலா தான் ஃபோக்கஸ் பண்ணப்பட போகுது. இதன் மூலம் ரஷ்யாவுக்கு அழுத்தங்களை கொடுப்பது பயனற்றது என்று ஐநாவுக்கான ரஷ்யாவோட பிரதிநிதி சொல்லியிருக்கார். உக்ரைன் தரப்பிலிருந்து வைக்கப்படுகின்ற பீஸ் ஃபார்முலாவை எடுத்து பார்த்தோமென்றால் ரஷ்யா கிரிமியா பகுதியை உக்ரைனிட்ட ஒப்படைத்துட்டு உக்ரைனில் இருந்து வெளியேற வேண்டும், உக்ரைனில் இருக்கின்ற ரஷ்யாவோட இராணுவமானது முழுமையாக வெளியேற வேண்டும், கிரிமியா பகுதியை மறுபடியுமே உக்ரைன்கிட்ட கொடுக்க வேண்டும், உக்ரைனுக்கு ஏற்பட்ட இழப்புகளுக்கு நஷ்ட ஈடு ரஷ்யா கொடுக்க வேண்டும், உக்ரைனானது நேட்டோவோடு இணைந்து கொள்வோம், இதுதான் உக்ரைனோட பீஸ் ஃபார்முலாவில் முக்கியமான பாயிண்டாக இருக்கின்றது. இப்படி இருக்கும்போது இதுக்கு ரஷ்யா ஓகே சொல்வார்களா? கட்டாயம் ஓகே சொல்ல மாட்டார்கள். அண்ட் இது உண்மைக்கு புறம்பானதாகத்தான் இருக்கு. ஏனென்றால் இப்போது ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனில் ரஷ்யாவோட கைதான் ஓங்கி இருக்கின்றது. ரஷ்யா வெகு வேகமாக பல பகுதிகளை கைப்பற்றி கொண்டு இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் ரஷ்யா சொல்வதைத்தான் உக்ரைனானது எந்த ஒரு நிபந்தனையும் முன்வைக்காமல் கேட்க வேண்டி இருக்கும். அதாவது பீஸ் ஃபார்முலாவுக்கு வந்தார்கள் என்றால் ரஷ்யா சொல்வதைத்தான் உக்ரைனானது எந்த ஒரு எதிர்ப்புமே சொல்லாமல் கேட்க வேண்டி இருக்கும். பட் உக்ரைன் என்ன செய்கிறார்கள்? ரஷ்யா தரப்பிலிருந்து சொல்ல வாரதையை கேட்காமல் தாங்கள் சொல்வதைத்தான் ரஷ்யாவானது கேட்கணும் என்று செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதனால தான் உக்ரைனோட பீஸ் ஃபார்முலாவானது சுவிட்சர்லாந்தில் நடக்க போகிற கூட்டத்தில் ஃபோக்கஸ் பண்ணப்பட போகின்றது. இப்படி சுவிட்சர்லாந்தில் நடக்க போகிற கூட்டத்தில் ரஷ்யாவை கூப்பிடாததுக்கு முக்கியமான காரணம் இது என்றே சொல்ல முடியும். ஏனென்றால் ரஷ்யாவை கூப்பிட்டு ரஷ்யா தரப்பிலிருந்து வைக்கப்படுகின்ற கோரிக்கையில கேட்டுத்தான் ஆகணும். ஆகவே ரஷ்யாவை கூப்பிடாட்டி உக்ரைன் தரப்பிலிருந்து வைக்கப்படுகின்ற பீஸ் ஃபார்முலாவை பற்றித்தான் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுகின்ற அனைத்து நாடுகளுமே பேசுவார்கள். அந்த பீஸ் ஃபார்முலாவுக்கு தான் அவர்கள் சப்போர்ட் பண்ணுவார்கள். இதன் மூலம் ரஷ்யாவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து ரஷ்யாவை பீஸ் ஃபார்முலாவுக்கு ஓகே சொல்ல வைக்கலாம் என்பதுதான் உக்ரைன் மற்றும் மேற்குலக நாடுகளோட நினைப்பாக இருக்கு. பட் ரஷ்யா தரப்பிலிருந்து என்ன சொல்லுகிறார்கள்? இப்படி உலக நாடுகள் எங்களுக்கு அழுத்தத்தை வைத்தாலும், உக்ரைன் சொல்லுகின்ற பீஸ் ஃபார்முலாவின் படி எங்களுக்கு அழுத்தத்தை வைத்தாலும் அதையும் நாங்கள் கேட்க மாட்டோம், அது பயனற்றது என்றுதான் ரஷ்யா தரப்பிலிருந்து சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே சுவிட்சர்லாந்தில் நடக்க போகிற மீட்டிங், அது அமைதி பேச்சுவார்த்தைக்கான மீட்டிங் ஆனது தோல்வியில் தான் முடிவடைய போகின்றது. இதனால் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. இது உலக நாடுகளுக்கும் தெரியும். பட் மேற்குலக நாடுகள் என்ன செய்கிறார்கள்? ரஷ்யாவை கூப்பிடாமல் ஒரு அமைதி பேச்சுவார்த்தையை நடத்துகிறார்கள். இது சுத்த முட்டாத்தனமாக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். உக்ரைனோட பிரசிடண்டாக இருந்த செலின்ஸ் அவர்களோட ஆட்சி காலமானது மே 20 அதாவது நேற்றைய தினத்தோட முடிவுக்கு வந்திருக்கு. அப்படி என்றால் உக்ரைனில் பிரசிடென்ட் எலெக்ஷன் ஆனது இடம்பெறுமா என்ற ஒரு கேள்வியானது உங்களுக்கு கிளம்பியிருக்கும். அது இப்போதைக்கு இடம்பெற போறதில்லை என்பதுதான் உண்மையாக இருக்கு. உக்ரைன் தரப்பில் இருந்து இந்த ரஷ்யா உக்ரைன் போரை காரணம் காட்டி செலின்ஸ் அவர்களை தன்னுடைய ஆட்சி காலத்தை நீட்டித்திருக்கார். அதுவும் தன்னிச்சையாக முடிவை எடுத்திருக்கார் என்றே சொல்ல முடியும். ஏனென்றால் இப்போது போரானது இடம்பெறுகின்றபடியால் எந்த ஒரு தேர்தலை நடத்த முடியாது என்று காரணம் காட்டி செலின்ஸ் அவர்களை தான் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இதற்கேற்ற நடவடிக்கையில் தான் உக்ரைனும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படி செலின்ஸ் அவர்களே தன்னுடைய ஆட்சிக்கான முடிவடைந்த பிறகும் உக்ரைனோட பிரசிடண்டாக செயல்படுவதால் உக்ரைனுக்கு எப்படியான பிரச்சனைகள் ஏற்படும் என்று பார்த்தோமென்றால் உக்ரைனுக்கு இருக்கிற மக்களே செலின்ஸ் அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிப்பார்கள். செலின்ஸ் அவர்கள் கொண்டு வருகின்ற சட்டங்களை மதிக்காமல் இருப்பார்கள். இதனால் உக்ரைனுக்கு உள்நாட்டு பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் அமைதி பேச்சுவார்த்தையானது வரும்போது உக்ரைன் தரப்பில் இருந்து வைக்கப்படுகின்ற நிபந்தனைகளை ரஷ்யா கேட்க மாட்டார்கள். அதுக்கு ரஷ்யா என்ன காரணத்தை சொல்வார்கள்? செலின்ஸ் அவர்களோட ஆட்சி காலமானது முடிவடைந்து விட்டது, ஆகவே உக்ரைனில் ஒரு தேர்தலை நடத்துங்கள், தேர்தலில் புதிதாக செலக்ட் பண்ணப்படுகின்ற பிரசிடென்ட் சொல்வதை நாங்கள் கேட்கிறோம் என்று ரஷ்யா தரப்பிலிருந்து சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, அதுக்கான அழுத்தங்களை முன்வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதனால் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரில் அமைதி பேச்சுவார்த்தையும் இடம்பெறாது என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கு. இதே நேரத்தில் உலக நாடுகளோட சப்போர்ட் ஆனது உக்ரைனுக்கு கிடைப்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஏனென்றால் செலின்ஸ் அவர்கள் தன்னுடைய ஆட்சிக்காலம் முடிவடைந்த பிறகும் உக்ரைனோட பிரசிடண்டாக செயல்பட்டுக் கொண்டிருந்தார் என்றால் அது சர்வதிகாரமாக மாறிவிடும். இதனால உலக நாடுகள் சர்வதிகார நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவார்களா? அவர்களுக்கு கொடுக்கின்ற சப்போர்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிப்பார்கள். இதனால தான் உக்ரைனுக்கு உலக நாடுகளோட சப்போர்ட் ஆனது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்கும் என்று சொல்லியிருக்கேன். இதே நேரத்தில் அமெரிக்காவும் தொடர்ந்து உக்ரைனுக்கு சப்போர்ட்டை கொடுக்க முடியாது. ஏனென்றால் அமெரிக்காவோட மக்களே கேட்பார்கள், உக்ரைனில் ஆட்சிக்காலம் முடிவடைந்த பிறகும் செலின்ஸ் அவர்கள் பதவியில் இருக்கார், ஆகியவை
அது ஒரு சர்வதியார் ஆட்சி. ஆகவே இப்படி ஒரு சர்வதியார் ஆட்சி இடம்பெறுகின்ற உக்ரைனுக்கு நீங்களே சப்போர்ட் பண்ணுகிறீர்கள் என்று அமெரிக்காவில் இருக்கிற மக்களை அமெரிக்காவோட அரசாங்கத்துக்கு எதிரான கேள்விகளை கேட்க ஆரம்பிப்பார்கள். இப்படித்தான் மற்ற நாடுகளில் இருக்கின்ற மக்களும் தங்களுடைய அரசாங்கத்துக்கு எதிரான கேள்விகளை கேட்க ஆரம்பிப்பார்கள். இதனால் உக்ரைனுக்கு கிடைக்கின்ற சப்போர்ட் ஆனது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஆகவே உக்ரைனில் இப்போது எலெக்ஷன் ஆனது இடம்பெற்று அதில் புதுசாக ஒரு பிரசிடென்ட் ஆனது செலக்ட் பண்ணப்படணும். அப்படி இல்லையா அது உக்ரைனுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. ரஷ்யா உக்ரைனுக்கு 300 அதிகமான ஃபைட்டர் ஜெட்டை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இதனை கவுண்டர் பண்ணணும் என்றால் 120-130 F-16 ஃபைட்டர் ஜெட் ஆனது தேவை என்று உக்ரைனோட முன்னாள் பிரசிடென்டாக இருக்கின்ற செலின்ஸ் அவர்கள் சொல்லியிருக்கார். மேலும் அவர் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானானது தாக்குதலை மிசைல் தாக்குதலை செய்யும் போது அந்த மிசைல்களை நேட்டோ நாடுகள் தடுத்து நிறுத்தி இருந்தார்கள். அதே மாதிரி உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா மிசைல்களை லான்ச் பண்ணும்போது அதனையே நேட்டோ நாடுகள் தடுத்து நிறுத்தாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் எனக்கு புரியலை என்று சொல்லியிருக்கார். இதில் நேட்டோ நாடுகள் இதனை செய்யாததுக்கு என்ன காரணம் என்று பார்த்துமென்றால் இப்படி நேட்டோ நாடுகள் ரஷ்யா லான்ச் பண்ணுகின்ற மிசைல்களை தடுத்து நிறுத்தினால் நேட்டோ நாடுகளும் இந்த ரஷ்யா உக்ரைன் போருக்கு நேரடியாக களமிறங்கியதுக்கு சமமாக போய்விடும். அதனால் ரஷ்யா இந்த நேட்டோ நாடுகளுக்கு எதிரான போர் செய்ய ஆரம்பிப்பார்கள். அது மட்டும் ஈரான் மாதிரி ரஷ்யா கிடையாது. ரஷ்யாட்ட நிறைய அணு ஆயுதங்கள் இருக்கின்றது. ஆகவே நேட்டோ நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போரானது வந்தது என்றால் கண்டிப்பாக ரஷ்யா அணு ஆயுதங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பார்கள். இதுவே தைரியமாக நேட்டோ நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரான் லான்ச் பண்ணிய மிசைல்களை சுட்டு வீழ்த்தியதுக்கான காரணம் ஈரானிட்ட இப்போ வரையுமே அணு ஆயுதங்களானது இல்லை, ஒபிஷியலாக அணு ஆயுதங்களானது கிடையாது. இந்த தைரியத்தில் தான் நேட்டோ நாடுகள் ஈரான் லான்ச் பண்ணிய மிசைல்களை சுட்டு வீழ்த்தி இருந்தார்கள். ஆனால் அப்படி இந்த நேட்டோ நாடுகளால் ரஷ்யாவுக்கு செய்ய முடியாது. ஏனென்றால் ரஷ்யாட்ட அதிகளவான அணு ஆயுதங்கள் இருக்கு. அப்படி நேட்டோ நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிரான போரில் ஈடுபட்டார்கள் என்றால் ரஷ்யா கண்டிப்பாக அணு ஆயுதங்களை பயன்படுத்துவார்கள். அது 3வது உலகப் போருக்குத்தான் ஆரம்பமாக இருக்கும், தொடக்க புள்ளியாக இருக்கும். இதே நேரத்தில் நேட்டோ நாடுகள் உக்ரைனோட முன்னாள் பிரசிடண்டாக இருக்கிற செலின்ஸ் அவர்கள் கேட்ட மாதிரி 120 அதிகமான F-16 ஃபைட்டர் ஜெட்டை உக்ரைனுக்கு கொடுப்பார்கள் என்று பார்த்தோமென்றால் கண்டிப்பாக கொடுக்க மாட்டார்கள். நேட்டோ நாடுகள் அதாவது மேற்குலக நாடுகள் இப்போ வரையுமே 30 குறைவான F-16 ஃபைட்டர் ஜெட்டை தான் உக்ரைனுக்கு தருவோம் என்று சொல்லியிருந்தார்கள். அதிலேயும் ஒரு 5 F-16 ஃபைட்டர் ஜெட் தான் இப்போதைக்கு உக்ரைனுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றும்படி 30 அதிகமான F-16 ஃபைட்டர் ஜெட் ஆனது உக்ரைனுக்கு கிடைக்குமா என்று பார்த்தோமென்றால் கண்டிப்பாக கிடைக்காது. இதனால் உக்ரைனால் ரஷ்யாவுக்கு எதிராக எந்த ஒரு கவுண்டர் அட்டாக்கையும் செய்ய முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. இதற்கு உக்ரைன் ஆனது வேறு வழியான பிளான்களைத்தான் போட்டாகணும். பட் எப்படி பார்த்தாலும் உக்ரைனால் ரஷ்யாவுடைய போஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது.